எஸ் ஜே சூர்யா லாரன்ஸின் அட்டகாசமான நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ஜுகிர்தண்டா டபுள் எக்ஸ் வெற்றி நடை போடுகிறது. கடை திறக்கிறது இவ்வளவு ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கிற பிசினஸ் டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப், ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற யுத்தத்தை எடுத்துக் கொண்டால் இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹமாசுக்கும் இடையேயான போர் வரை சமடில்லை என்பது மலைக்கும் மடவுக்கும் இடையேயான வித்தியாசத்துடன் தான் இருந்து வருகின்றது. இஸ்ரேலிய படைகளின் ஆயுத பலத்துடன் ஹமாஸின் படத்தை ஒப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு விதம் விதமான நவீன ஆயுதங்களை கொண்ட ஒரு இராணுவம் தான் இஸ்ரேலிய இராணுவம். இன்னும் குறிப்பாக கூறப்போனால் உலகிலேயே அமெரிக்காவுக்கு நிகரான நவீனமயப்படுத்தப்பட்ட ஒரு இராணுவம் தான் இஸ்ரேலிய இராணுவம். ஆனால் இஸ்ரேலிய இராணுவத்தை காசாவில் எதிர்த்து போர் புரிந்து கொண்டிருக்கின்ற ஹமாஸ் என்பது ஒப்பிட்டளவில் இஸ்ரேல் இராணுவத்தை விட பல மடங்கு குறைந்த வளங்களுடன் தான் அது அங்கு நின்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றது. எந்தவித நவீன ஆயுத தளபாடங்களும் இல்லாமல் வெறுமனே துப்பாக்கிகள், ஆர்பிஜிக்கள், ராக்கெட்டுகள் இதுபோன்ற இலகரக ஆயுதங்களை வைத்துக் கொண்டுதான் உலகின் வெல் எக்யூப்ட் மிலிட்ரி என்று கூறப்படுகின்ற இஸ்ரேலிய படைகளை அவர்கள் காசாவில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வெறுமனே சண்டை மாத்திரம் அங்கு பிடிக்கவில்லை. இஸ்ரேலிய படைகளுக்கு ஈடு கொடுத்து பாரிய சேதங்களையும் அங்கு அவர்கள் விளைவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஹமாஸினால் இது எப்படி முடிகின்றது என்றால், அதற்கு ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு இருக்கின்ற ஓர்மத்தை தான் பிரதான காரணம் என்று கூற வேண்டும். ஹமாஸ் உறுப்பினர்கள் கொண்டிருக்கின்ற உளவியல் உறுதி, அவர்களது மொரால், இதுதான் நவீனமயப்படுத்தப்பட்ட படைப்பெறத்துடன் நகர்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலிய படைகளை களத்தில் சந்திப்பதற்கான உந்துதலை ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. காசாவை மையப்படுத்தி இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்டு வருகின்ற சில போரியல் நகர்வுகளை கொஞ்சம் ஆழமாக நோக்கினால் ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உளவியல் குரத்தை, அவர்களது மொராளை சிதைக்கக்கூடிய வகையிலான பல நகர்வுகளை இஸ்ரேலிய படைகள் காசாவில் மேற்கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கும். காசாவில் உள்ள நிலக்கீழ் சுரங்கங்களை அழிப்பதற்கு நிகராக காசாவில் நின்று போராடி வருகின்ற ஹமாஸ் உறுப்பினர்களின் முராளை உடைக்கின்ற நகர்வுகளையும் திட்டமிட்டு கவனமாக செய்து வருகின்றது இஸ்ரேலிய இராணுவம். உதாரணத்திற்கு, காசா நகரை சுற்றி வளைத்து விட்டுள்ள இஸ்ரேலிய படைகள் ஹமாஸின் தலைவர்கள் தொடர்பான பல்வேறு செய்திகளை அடிக்கடி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றதை கூறலாம். ஹமாஸின் நுக்பா ஜபால்யா தாக்குதல் பிரிவின் தளபதி அலி குவாடி, ஹமாஸின் தென்பிராந்திய கட்டளை தளபதி மியூடாஸ் எய்ட், ஹமாஸின் சர்வதேச தொடர்புகளுக்கான பொறுப்பாளர் சஜாரியா அபுமா அவர், ஹமாஸின் காசாவுக்கான பொருளாதார அமைச்சர் ஜொவாட் அபு ஹமாலா, ஹமாஸின் நுக்பா கான் யூனுஸ் தாக்குதல் பிரிவின் தென்பிராந்திய தளபதி பிலால் அல் குவாட்ரா, ஹமாஸின் வான் பாதுகாப்பு பிரிவின் தளபதி முராட் அபு முராட், இஸ்ரேல் மீதான அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பொறுப்பாக இருந்த ஹமாஸின் முக்கிய தளபதி ஈமன் நௌஃபெல் போன்ற ஹமாஸின் முக்கிய தலைவர்கள் உட்பட ஏராளமான முக்கியஸ்தர்கள் இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டதாக அறிவித்துள்ள இஸ்ரேல் இராணுவம், ஹமாஸ் அமைப்பின் பிரதான தலைவர் யஹாயா சின்வர் காசாவில் உள்ள ஒரு நிலக்கீழ் தளத்தில் நகர முடியாதவாறு சிக்கியுள்ளதாகவும் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு ஹமாஸின் தலைவர் யஹாயா சின்வர் பற்றி குறிப்பிட்ட இஸ்ரேலிய படைத்துறை தலைமை, அவர் தற்பொழுது நடமாடும் ஒரு பிணத்திற்கு சமன் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். இஸ்ரேலிய படைத்துறை கூறுவதில் உண்மை இருக்கின்றதா இல்லையா என்பதற்கு அப்பால் இஸ்ரேலிய படைத்துறை வெளியிட்டு வருகின்ற இதுபோன்ற செய்திகள் களமுனைகளில் நின்று போராடிக் கொண்டிருக்கின்ற ஹமாஸ் உறுப்பினர்களின் உளவியலை குறிவைத்த ஒரு வகை தாக்குதல்கள் என்பதைத்தான் இங்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன். ஓரிரு தலைவர்கள், பொறுப்பாளர்கள் கொல்லப்படுவதால் அல்லது கொல்லப்பட்டதான செய்திகள் வெளிவருவதனால்
ஊர்மத்துடன் நின்று தனது இனத்தின் விடுதலைக்காக போராடி வருகின்ற ஹமாஸ் உறுப்பினர்களின் மனநிலையில் எப்படி உளவியல் தாக்கம் ஏற்படும் என்று நீங்கள் கேள்வி எழுப்பலாம். முதலில் காசாவை எடுத்துக்கொண்டால், ஹமாஸ் உறுப்பினர்களுக்கிடையேயான தொலை தொடர்புகள் என்பது மிக மிக மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் நடைபெற சாத்தியம் இருக்கின்றது. இஸ்ரேல் வசம் இருக்கின்ற நவீன ஒட்டுக்கேக்கும் தொழில்நுட்பம் ஹமாஸை வாக்கி டாக்கி போன்ற கருவிகளில் தொடர்பாடல்களை மேற்கொள்ளுவதை பெரிதும் சவாலாக்கி வருகின்றது. குறிப்பாக கடந்த சில வருடங்களாகவே ஹமாஸின் தொடர்பாடல்களை கிரகித்து அவற்றினை இலக்கு வைத்துத்தான் அந்த அமைப்பின் முக்கிய தலைவர்கள் மீது விமான குண்டு வீச்சுக்களை மேற்கொண்டு வருகின்றது இஸ்ரேல். எனவே கூடியவரை ஹமாஸ் அமைப்பு தொலைத்தொடர்பு வசதிகளை பாவித்து தொடர்பாடல்களை மேற்கொள்ளுவதை தவிர்த்து வருகின்றது. கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் மேற்கொண்ட அதிரடி தாக்குதலை எடுத்து நோக்கினால், அந்த தாக்குதலுக்கான அவர்களது எந்த திட்டமிடலுமே தொலைத்தொடர்பு கருவிகள் மூலம் மேற்கொள்ளப்படவே இல்லை என்று கூறப்படுகின்றது. புராதன காலத்தில் மேற்கொள்ளப்பட்டதை போன்று அவர்களது அத்தனை திட்டமிடல்களுமே வாய்வழியாகவும் எழுத்து வடிவிலுமே அமைந்திருந்தன. இஸ்ரேலின் அத்தனை தொழில்நுட்ப கண்களையும் காதுகளையும் ஏமாற்றிவிட்டு ஹமாஸினால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு காரணமாக இருந்தது அவர்கள் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களை தவிர்த்திருந்ததுதான். எனவே தற்பொழுது காசாவிலும் ஹமாஸ் கூடியவரை தொலைத்தொடர்பு சாதனங்களை தவிர்க்கவே செய்வார்கள். குறிப்பாக ஹமாஸின் முக்கிய தலைவர்கள் தொலைத்தொடர்பு சாதனங்களூடாக கட்டளைகள் வழங்குவது மிக மிக அரிதாகவே இருக்கும். சிறு சிறு குழுக்களாக ஏற்கனவே வகுக்கப்பட்ட தாக்குதல் திட்டங்களின் அடிப்படையில் பெரிய அளவிலான தொடர்பாளர்கள் இல்லாத நிலையில்தான் ஹமாஸ் உறுப்பினர்கள் காசாவில் தற்பொழுது செயல்பட்டு வருவார்கள். ஹமாஸின் தலைவர்களை இட்டு இஸ்ரேலிய படைகள் கூறி வருகின்ற செய்திகள், கதைகள், அவைகள் உண்மையா பொய்யா என்பதை கடந்து களமுனைகளில் நின்று போராடிக் கொண்டிருக்கின்ற சாதாரண உறுப்பினர்களை மிகவும் குழப்பத்திற்கு உள்ளாக்கிவிடும் என்பதில் சந்தேகம் இல்லை. காசாவில் களமுனைகளில் நின்று போராடிக் கொண்டிருக்கும் ஹமாஸ் உறுப்பினர்களை எடுத்து நோக்கினால், களமுனைகளில் நிற்கும் அத்தனை பேருமே நன்கு பயிற்சப்பட்ட நீண்டகால உறுப்பினர்களாக இருக்க மாட்டார்கள். ஹமாஸ் அமைப்பில் அண்மையில் இணைந்தவர்கள் இருப்பார்கள், இள வயதினர் இருப்பார்கள், வெறும் துப்பாக்கி பயிற்சிகளை மாத்திரம் எடுத்துவிட்டு போராட வந்தவர்களும் இருப்பார்கள். குறிப்பாக சென்றிகள் என்று கூறப்படுகின்ற காவல் கடமைகளில் இது போன்றவர்கள்தான் ஈடுபடுத்தப்பட்டிருப்பார்கள். ஹமாஸின் தலைவர்கள் பற்றி இஸ்ரேல் வெளியிட்டு வருகின்ற செய்திகள் இவர்களை ஒரு குழப்ப நிலைக்கு நிச்சயம் கொண்டு சென்றுவிடும். பொதுவாக நாங்கள் திரைப்படங்களில் பார்ப்பது போன்று காசாவில் உள்ள நிலக்கல் சுரங்கங்களில் நூற்றுக்கணக்கில் ஹமாஸ் உறுப்பினர்கள் நிற்பதற்கு சாத்தியம் இல்லை. ஒருவர் அல்லது இருவர் அல்லது சிறிய அளவிலான குழுக்கள் தான் அநேகமான சுரங்கங்களில் தங்கியிருப்பார்கள். அவ்வப்போது வெளியே தரைக்கு மேல் வந்து இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதலை மேற்கொண்டு விட்டு மறுபடியும் சுரங்கங்களுக்குள் சென்றுவிடும்படியாகத்தான் அவர்களது செயற்பாடுகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டு வருகின்ற செய்திகள், தலைமையின் தொடர்புகளற்ற நிலையில் சுரங்கப்பாதைகளுக்குள் தனித்திருக்கும் இது போன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு ஃபியர் சைக்கோவை, அதாவது பயபீதியை உருவாக்கிவிடும். ஹமாஸ் உறுப்பினர்களை ஒரு குழப்ப மனநிலைக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு உளவியல் பலவீனத்தை ஏற்படுத்துவதுதான் இஸ்ரேலின் முக்கிய நோக்கமாக தற்பொழுது இருந்து வருகின்றது. ஹமாஸ் தலைவர்கள் காசா நகரை விட்டு தப்பியோடுவதற்கு தயாராகிக் கொண்டிருப்பதாக தமக்கு செய்திகள் கிடைத்துள்ளதாக அறிவிப்பது, எகிப்து வழியாக சில ஹமாஸ் தலைவர்கள் தப்பிப்பதற்கு முயற்சிகள் எடுத்து வருவதாகவும் அதனை தடுக்கும் வழிகள் பற்றி எகிப்துடன் தாம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இஸ்ரேல் அடிக்கடி செய்திகள் வெளியிடுவது, இவை அனைத்துமே ஹமாஸ் உறுப்பினர்களின் உளவியலை குறிவைத்து அவர்கள் மேற்கொண்டு வருகின்ற ஒருவித உளவியல் நடவடிக்கைகள்தான். இஸ்ரேலிய படைகள் காசாவுக்குள் நுழைவதற்கு முன்பாகவே காசா முழுவதும் இஸ்ரேலிய படைகளால் கைப்பற்றப்பட்டு விட்டது போலவும் ஹமாஸ் முற்றாகவே தோற்கடிக்கப்பட்டு விட்டது போன்றதுமான பிரம்மையை ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு ஏற்படுத்திவிடும் முயற்சி அது. அண்மை காலமாக ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற காசா மீதான முற்றுகைகளின் காட்சிகளை நீங்கள் பார்த்தால் ஒரு விடயத்தை கண்டிப்பாக அவதானித்திருப்பீர்கள்.
காசா நகருக்குள் நுழைகின்ற இஸ்ரேலிய படையினருடன் ஏராளமான வேட்டை நாய்களும் அங்கு கொண்டு செல்லப்படுவதை கண்டிருப்பீர்கள். ஹமாஸின் நிலக்கீழ் சுரங்கங்களை ஓப்பம் பிடிக்கும் நோக்கத்துடனும் சுரங்கங்களுக்குள் மறைந்திருக்கும் ஹமாஸ் உறுப்பினர்களை துரத்தி சென்று பிடிப்பதற்கும் அந்த நாய்கள் பயன்படுத்தப்படலாம் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். நீங்கள் நினைத்ததில் உண்மை இருக்கின்றது. ஆனால் அந்த உண்மையை கடந்து நாய்கள் காசாவுக்குள் கொண்டு செல்லப்படுவதற்கு மற்றொரு உளவியல் காரணமும் இருக்கின்றது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரை நாய்கள் என்பது அவர்களை மிகவும் அச்சமடைய வைக்கின்ற ஒரு பிராணி என்பதுதான் உண்மை. முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்கள் வெறுத்து ஒதுக்குகின்ற ஒரு பிராணிதான் நாய். அவர்களது மத பிரகாரம் நாய்களை அவர்கள் வீடுகளில் செல்ல பிராணிகளாக வளர்க்க மாட்டார்கள். நாய் ஒரு முஸ்லீமை மூந்து பார்த்துவிட்டால் அல்லது நாயின் உமிழ்நீர் ஒரு முஸ்லீமின் உடலில் பட்டுவிட்டால் அவனால் இறைவனை தொழ முடியாது. ஒரு நாய் ஒரு முஸ்லீமின் பாத்திரத்தை நக்கிவிட்டால் அந்த பாத்திரத்தை 7 தடவைகள் கழுவி 8வது தடவை அந்த பாத்திரத்தை மண்ணினால் துடைக்க வேண்டும் என்பது அவர்களது இறைதூதரின் கட்டளை. ஒரு இஸ்லாமியரின் வீட்டினுள் அல்லது முஸ்லீம் பிரதேசத்தினுள் நாய் நுழைந்துவிட்டால் அங்கு தேவதைகள் நுழைய மாட்டார்கள் என்பது அவர்களது உறுதியான மத நம்பிக்கை. இலங்கையில் நான் வாழ்ந்த பிரதேசத்தில் உள்ள முஸ்லிம்களின் குடியிருப்பு பகுதிகளுக்குள் ஒரு நாய் நுழைந்துவிட்டால் ஊரே கூடி நின்று அந்த நாயை கற்களால் அடித்து விரட்டும் சம்பவங்களை பல தடவைகள் நான் நேரில் பார்த்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட நாய்களை ஹமாஸ் உறுப்பினர்களை வேட்டையாடவென்று கூறி இஸ்ரேலிய ராணுவம் காசாவுக்குள் அழைத்து செல்வது என்பதும் ஹமாஸ் உறுப்பினர்களை உளவியல் ரீதியாக அச்சப்பட வைக்கின்ற ஒரு செயல் என்றுதான் கூற வேண்டியிருக்கின்றது. காசாவில் களமிறங்கியுள்ள இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்டு வருகின்ற ஒவ்வொரு ராணுவ நடவடிக்கையின் பின்னணியிலும் பலவிதமான உளவியல் குறிக்கோள்கள் இருக்கின்றன, திட்டமிட்ட உளவியல் நடவடிக்கைகள் இருக்கின்றன. மற்றொரு சந்தர்ப்பத்தில் அவைகள் பற்றி விரிவாக ஆராய்வோம். அட்டகாசமான நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் வெற்றி நடை போடுகிறது.